अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये अनैत्त नेयर्गलुक्कुम् ज्योतिष गजकेसरी डॉक्टर आचार्य हरीश्रामणन் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுக்கான ஜாதக கட்டத்தையும் டீட்டெயில்ஸையும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன் இன்றைய நாள் May 30 2022 சுபக்ருத்து வருடம் வைகாசி மாதம் 16 கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி அமாவாசை திதி அமாவாசை திதி அன்னைக்கு பித்ருஸ்தானம் பண்ணுறது பித்ரு திலாசாந்தி பண்ணுறது பரிகாரங்கள் பண்ணுறது தர்ப்பணங்கள் கொடுக்கறது முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது அகால மரணம் அடைந்த நபர்களுக்கான தான தர்மங்கள் பண்ணுறது இதெல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக சித்தி அடையக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி பவமான சூக்த ஹோமம் பண்ணும் பொழுதும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கையில் உண்டு சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து போயிட்டலாம் சாப்பிட்டு போயிட்டலாம் இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும் ராகு காலம் காலை 7:30 9 வரையும் யமகண்டம் காலை 10:30 12 வரையும் குளிகை மதியம் 1:30 3 வரையும் சுபஹோரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரையும் பகல் 2:00 முதல் 4:30 வரையும் இரவு 9:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு திடமான பண வரவு கற்பனை திறன் அதிகரிக்கிறது பேச்சில் ஒரு கம்பீரத்தன்மை தெரிகிறது யாருக்கும் எந்த விதத்துலையுமே பாதிப்படையாமல் உங்களுடைய கருத்துக்களை ஈஸியாக ஸ்மூத்தாக சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த நாள் பண வரவு நல்லா இருக்கிறது எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரிஷபராசி நண்பர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை இரண்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இரவு நேரத்தில் பயன்படும் பொழுது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சுப செலவுகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது மிதுன ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பாசம்க்காக யார் ஏங்குறீங்களோ அவளுக்கெல்லாம் பாசம் கிடைக்கும் இப்போ இந்த காலகட்டங்களில் பாசத்தை பற்றி பேசணும்னா 1 கிலோ எவ்வளோ ரூபான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்குது யாரையுமே வந்து யதார்த்தமாக எடுத்துக்கவே முடியல அதில் பின்னாடி பல விஷயங்கள் வந்து அஜெண்டான்னு சொல்லுவாங்கள்ல எல்லாத்துக்கும் ஒரு அஜெண்டா இருக்குன்னு அந்த மாதிரி தான் இருக்குது இந்த காலகட்டங்கள் ஆனால் இன்றைய நாள் நீங்கள் இந்த பாசத்தோட உணர்வை கண்டிப்பாக பார்ப்பீங்க சந்தோஷமான விஷயங்கள் நிறையா தெரியும் கடகராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து நல்லா இருக்கும் வேலை புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்கள் குழந்தைக்கு பெரிய ஒரு வேலை கிடைக்கும் முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ எந்த விதமான தடையின்றி சுலபமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சிம்மராசி நண்பர்களுக்கு க்ஷிப்ர பிரசாத பிராப்திரஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க எது நடந்தாலும் சரி டக்குன்னு நடக்கணும் உடனடியாக நடக்கணும் இங்கிலீஷில் சொன்னால் இமீடியட் எக்ஸ்கிரிஷியா உடனே எனக்கு தெரியணும் உடனே எனக்கு வேணும் அது உடனடியாக நடக்கும் இன்றைய நாள் எல்லாமே உடனடியாக இன்றைய நாள் உங்களுக்கு கடவுள் அனுகிரகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும் முன்னோர்கள் அனுகிரகம் கிடைக்கும் பரிபூர்ணமான விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்ல ஒரு தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த பயணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும் சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்லது நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் புதிய வியாபாரம் நன்ன முன்னேற்றம் கொடுக்கும் நிறைய பெரிய மனுஷங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் ரெஃபரன்ஸ் மூலியமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆறக்க வாய்ப்புகள் இருக்குது உடம்பு அசதின்னு சொல்லுவோம்ல
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுன்றதுனால கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது, சந்திரனை வேண்டிட்டு சிவன் பார்வதி வழிபாடு பண்ணுறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு இரண்டாம் குழந்தையுடைய ஞானத்தை பார்த்து நீங்கள் அப்படியே அசந்து போயிடுவீங்க. இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். அபாரமான விஷயங்கள் நடக்கப்பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. தனுசு ராசி நண்பர்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த பேசிக் திங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தந்த டைமுக்கு இது இது பண்ணணும்னு கரெக்டாக பிளான் போட்டு நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படும். மகர ராசி நண்பர்களுக்கு கலையில் இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். மனசு மாறிண்டே இருக்கும். இது நல்லதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே இந்த பக்கம் போயிடுது, இல்லை அதுதான் நல்லதுன்னா அந்த பக்கம் போயிடுது. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களை சார்ந்து நல்லா நடக்கும்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், அத்தை மாமா சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் இவா மூலிமா ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோ ஒரு பகையோ உருவாகக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை உண்டு. ஒரு அட்வான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண பொருளாதாரம் நிச்சயமாக நிறைவேறும். லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அபாரமாக இருக்குது. மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் கருதப்படுகிறது. மீன ராசி நண்பர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசி முடிவெடுத்து வெற்றியை பெறக்கூடிய நாள். உங்களுடைய மனசில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஊர்ஜிதப்படுத்தப்படும். கரெக்டான விஷயங்களாக இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். அந்த சிந்தனைகள் மேலோங்கும். எல்லாமே செயல் வடிவம் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.